வணக்கம், நான் உங்கள் டாக்டர்.அம்.உமாதேவி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். அதாவது வெயிட் ரிடக்ஷன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, மேடம் வெயிட் ரிடக்ஷனுக்கு இயற்கையாக ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு இயற்கையாகவே ஹெர்பலில் தயாரிக்கக்கூடிய குழம்புளி, ஆம்லா, துளசி, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஜூஸ் இருக்குது, அதோடய கேப்சூல் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அது உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப எளிமையான, ஈஸியாக பண்ணக்கூடிய, நம்ம வீட்டிலையே பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ் பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, வெள்ளை பூசணிக்காய், மல்லி இலை, அப்புறம் வந்து ஒரு 10 மிளகு தான் வேணும். இந்த வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ போதும். அந்த 1/4 கிலோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபாய் தான். இந்த மல்லி இலை 1 ரூபா, இந்த மிளகு ஒரு 10 மிளகு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபாய் தான் வந்தது. ஒரு நாளைக்கு நீங்கள் செலவழிக்க போகிறதே உடல் எடை குறையிறதுக்கு வந்து ஒரு 9 ரூபாய் தான் செலவழிக்க போகிறீங்க. இதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிக்கனமாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நானே அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவேன். இந்த வெள்ளை பூச்சணிக்காய் வந்து உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப விட்டமின்ஸ், மினரல்ஸு, பொட்டாசியம், கால்சியம் இருக்குது. அதோட வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றிடும். இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணி நமக்கு தேவையான டீஹைட்ரேஷன், நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 70% நீர் தான் அதிகமாக இருக்குது. இந்த வெள்ளை பூசணிக்காய் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதை இந்த பூசணிக்காய் வாங்கி அறுக்கும்போதே தண்ணியாக அப்படியே ஓடும். இந்த நீர்ச்சத்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வந்து யூரின் வழியாக, அந்த நீர் வழியாக வெளியேற்றும். நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களையும் வெளியேற்றும். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இந்த வெள்ளை பூசணியை வந்து விதையோடு பயன்படுத்தணும். இப்போ ஜூஸ் போடுறதுக்கு அந்த வெள்ளை பூசணிக்காய் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அந்த விதையோடு அந்த ஜூஸ் போடப்போகிறோம். இந்த விதையில் என்ன இருக்குன்னா, இதில் இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். இந்த ஜூஸை வந்து காலையில் ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர் எடுத்துக்கும் போது நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் கொடுத்து, நமக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுத்து, நம்ம டயர்டாகாமல் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மல்லி இலை. இந்த மல்லி இலையில் வந்து நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நமக்கு நோயெதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இதில் இருக்கிற அந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்பில் சிறுநீரகத்திலையும் உடல்லையும் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அதோடு இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து எரித்து அதை வெளியே கொண்டு வரதில் ரொம்பவே சிறந்தது. அது கூட நம்ம இந்த மிளகு சேர்க்க போகிறோம். இந்த மிளகை வந்து ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு எதுக்கு சேர்க்க போகிறோம்னா, இந்த வெள்ளை பூச்சணிக்காய், இந்த மல்லிச்சாறுலாம் எடுத்து ஜூஸாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கப சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வரும், இல்லைன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மிளகையும் ஒரு 10 பீஸ் சேர்த்துட்டு இந்த ஜூஸாக குடிக்கும்போது நமக்கு அந்த சளி பிடிக்கிற பிரச்சனை வராது. ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாகாமல் இதை பார்த்துக்கும். அதோடு இல்லாமல் இந்த மிளகுமே நம்ம கொழுப்புகளை கரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் தோல் எடுத்துட்டு விதையோடு அதை சேர்க்க போகிறோம். அப்புறம் மல்லி இலை, இது வந்து நல்லா கழுவிட்டு இந்த இலையாக எடுத்து போட்டதை சேர்க்க போகிறோம். அப்புறம் வந்து மிளகு வந்து ஒரு 10 எண்ணிக்கை இருந்தால் போதும், இதை சேர்க்க போகிறோம். இதை மூணையும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம்.
இந்த வெள்ளப்பூசணிக்காய் மல்லி மிளகு கலந்த ஜூஸில் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இல்லை சுகர் வேணாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் கலந்து கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை வந்து டெய்லி வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்லா பசிக்கும்போது இந்த ஜூஸை ரெடி பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொஞ்சம் அப்படி குடிச்சிட்டு நம்ம இந்த ஜூஸை வந்து அவசர அவசரமாக குடிக்காமல் இந்த மாதிரி சிப் பண்ணி மெதுவாக உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கரோரிஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த ஜூஸ் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் பசி தாங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லஞ்சு கூட எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ரொம்ப பசிக்குது 7 மணிக்கு மேலே இல்லை 8 மணிக்கு 9 மணிக்கு பசிக்குதுன்னா கொஞ்சமாக ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் 45 டேஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர்ச்சத்துக்கள் கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறி உங்கள் உடம்பு ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக அழகாக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த குறிப்பு எல்லோருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். ஓகே.